வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு தலைப்பு வந்து தகுவினத்தை சுருக்குதல். சரிங்களா, இப்போ முதல்ல வந்து சுருக்குதல் என்பது என்ன அர்த்தம் என்பது வந்து ஆசிரியர் உங்களுக்கு விளக்குறேன். அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பின்னத்தை சுருங்கிய பின்னமாக பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணாக வகுக்க வேண்டும். அதாவது ஒரு பின்னத்தோட எண்ணிக்கை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பாகம் கொடுத்துருப்பாங்க, வந்து எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. இந்த எண்ணிக்கையை வந்து மிக சிறிய எண்ணாக, இன்னும் ரொம்ப சிறிய எண்ணாக மாற்றுவது தான் வந்து சுருங்கிய பின்னம். சரிங்களா, எப்படி மாற்றுவாங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் வகுக்க வேண்டும். வகுத்தல் முறையில் தான் நீங்கள் வந்து சுருங்கிய பின்னத்துக்கு நீங்கள் மாற்ற முடியும் ஒரு தகு பின்னத்தை. சரிங்களா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுருங்கிய பின்னமாக்கிறதுக்கு வந்து படத்துல அந்த பாகம் இருக்கா இல்லையா, பாகம் வந்து மாறாது. சரிங்களா, பாகம் வந்து ஒரே பாகம்தான். இந்த எண், அந்த பாகத்தை பிரிக்கப்பட்ட எண் இருக்கா இல்லையா, இந்த எண்ணை தான் வந்து நீங்கள் சிறிய எண்ணுக்கு மாற்ற போகிறீங்க, அதான் சுருங்கிய பின்னம். சரிங்களா, ஓகே. இந்த என்ன தகவல் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். உங்களுக்கான தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமபின்னம், அதாவது இதற்கு முன்பாக நீங்கள் படித்த பாடம் வந்து சமபின்னம். சமபின்னம் என்றால் என்ன, ஒரே எண்ணால் பெருக்குதல்னு சொல்கிறாங்க. அதே போல சுருங்கிய பின்னம்னா என்ன, ஒரே எண்ணால் வகுத்தல். சரிங்களா, ஏன் வந்து இங்கே சமபின்னம் பற்றி பேசுகிறாங்க அப்படி என்பதை வந்து நீங்கள் பாடம் வந்து படிக்கும்போது, அதாவது தொடர்ச்சி ஆசிரியர் விளக்கங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, சரி இப்போ வந்து உதாரணம் பார்ப்போம். இங்கே வந்து முதல் படத்தில் வந்து எட்டு பாகங்களாக பிரிச்சிருக்கோம், எட்டில் நான்கு. அதன் பிறகு இதை வந்து இந்த பகுதியின் எட்டை வந்து நான்காக சுருக்கினாங்க பாருங்கள், இந்த எட்டை வந்து நான்காக சுருக்கிருக்காங்க. இந்த எட்டை வந்து நான்காக அவங்க சுருக்கிருக்காங்க. எப்படி சுருக்கினாங்க, வகுத்தல் முறையில் தான். அப்போ இந்த எட்டை வந்து இரண்டு வகுத்தல் இரண்டு பண்ணதுனால நான்காக சுருக்கியிருக்காங்க. பகுதி எண் இரண்டு வகுத்தல் இரண்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொகுதி எண்ணும் ரெண்டால் வகுத்துருப்பாங்க. ரெண்டால் வகுக்கும்போது இப்படி என்ன கிடைக்கும், இரண்டு. சரிங்களா, மீண்டும் இந்த நான்கு பகுதி எண் கிடைச்சா இல்லையா, அதை மீண்டும் இன்னும் சுருக்கியிருக்காங்க, இரண்டாக்கியிருக்காங்க. எப்படி இரண்டாக்குனாங்க, இதுவும் வகுத்தல் இரண்டு, இங்கேயும் வகுத்தல் இரண்டு. பிறகு சுருக்கும்போது இரண்டு வகுத்தல் இரண்டு ஒன்று, நான்கு வகுத்தல் இரண்டு இரண்டு. சரிங்களா, இதுதான் வந்து பின்னம் சுருக்கிற முறை. சரி அடுத்தது முக்கியமான ஒரு இது, பின்னம் எப்படி உங்களுக்கு தெரியும், இப்போ ஆசிரியர் வகுத்தல் இரண்டு இங்கேயும் வகுத்தல் இரண்டு அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் யோசிப்பீங்க எப்படி அவங்க சொல்கிறாங்க வகுத்தல் இரண்டு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. சரிங்களா, எப்படி என்றால் ஒரு தொகுதி எண் பகுதி எண் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே வாய்ப்பாடில் அமைந்திருந்தால் நீங்கள் சுருக்கலாம். நான்கும் எட்டும் இரண்டாவது வாய்ப்பாட்டில் இருக்கிறதுனால தான் அதை நான் இரண்டால் வகுத்தேன். இரண்டாவது வாய்ப்பாடு எப்படி, ஒன்று பொருட்கள் இரண்டு இரண்டு, இரண்டு பொருட்கள் இரண்டு நான்கு, மூன்று பொருட்கள் இரண்டு ஆறு, நான்கு பொருட்கள் இரண்டு எட்டு. சரிங்களா, இந்த எட்டை வந்து நான் வகுத்தல் இரண்டு பண்ணும்போது இந்த எட்டை வந்து இரண்டாவது வாய்ப்பாடு இருக்கா இல்லையா, அதாவது ஒரு பெருக்களை வந்து இந்த பெருக்கள், அதாவது நீங்கள் பெருக்கல் தலைப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பெருக்கல் தலைப்புலையும் வகுத்தல் தலைப்புலையும். சரிங்களா, ஒரு பெருக்களை வந்து தலைகீழாக எட்டு வகுத்தல் இரண்டு பண்ணிங்கன்னா விடை வந்து நான்கு. உங்களுடைய வாய்ப்பாடுலேயும் நீங்கள் வந்து வகுத்தலோட விடையை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். அதாவது பெருக்களோட இந்த முதல் எண் இருக்கா இல்லையா, அதுதான் வகுத்தலோட விடையாக ஏற்றுக்கொள்ளப்படும்.
பேசுறீங்களா? இப்போ இந்த பாருங்கள், 8 2 4. ஸோ வாய்ப்பாடில் 8 இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ 4 2 8 தான் இப்போ நீங்கள் மனநம் பண்ணியிருக்கீங்க. அப்போ 8 2 விடை வந்து 4. இந்த பெருக்களோட முன்னுக்கு வர்ற விடை தான் வந்து வகுத்தலோட விடையாக வரும். அதனால தான் வாய்ப்பாடு வந்து மனநம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த 4 வந்து வகுத்தல் 2 தான் செஞ்சீங்க. அப்போ வாய்ப்பாடில் 2வது வாய்ப்பில் 4 இருக்கா இல்லையா, இந்த 4 தானே வகுக்கிறீங்க. வகுக்கும் போது எந்த விடை கிடைக்கும்? இந்த மின்னுக்குள்ள பெருக்கல் விடை, அதாவது விடை 2. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த 4 வகுத்தல் 2 பன்னெண்டுனால தான் அவங்களுக்கு 2 கிடைச்சிச்சு. 4 வகுத்தல் 2 பண்ணும்போது வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா 2 4 தானே, அப்போ விடை வந்து என்ன வரணும்? 2. ஸோ பெருக்களோட மின்னுக்குள்ள எண்ணா வந்து வகுத்தலோட விடையாக வரும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, அடுத்தது இங்கே வந்து 8 6 கொடுத்துருக்காங்க. 8 6 வந்து மிக சுருங்கிய பின்னத்தில் 4 3 மாற்றிருக்காங்க. அதாவது அந்த இந்த எண்ணை வந்து இன்னும் சிறிய எண்ணுக்கு மாற்றிருக்காங்க. எண் மட்டும்தான் சிறிய எண்ணாக மாறும், ஆனால் பாகங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பாகத்தில் வந்து பாகத்தை சுருக்க முடியாது, பாகத்தோட எண்ணிக்கையை தான் வந்து அவங்க வந்து சுருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த 8 6 எந்த வாய்ப்பாடில் அவங்க சுருக்கிப்பாங்க? 2வது வாய்ப்பாடு. ஏன்னா 6 8 2வது வாய்ப்பாடில் உள்ளது. சரிங்களா? அப்போ 6 2 6 தானே நீங்கள் சொல்லுவீங்க வாய்ப்பாடில். அப்போ 3 வடையாக இங்கே வருது, 2 6 4 2 8. அதாவது சுருங்கிய பின்னத்தை நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா அது சமபீனமாக வந்து சேரும். அதனால தான் இங்கே உங்களுக்கு வந்து சமபீனம் வந்து தகவல்களை சொல்கிறாங்க. சுருங்கிய பின்னத்தை வந்து நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா இது பெருக்கல் 2 6 வருது, இது பெருக்கல் 2 8 வருது பாருங்க. சரிங்களா? ஒரு பின்னம் வந்து நீங்கள் பெரிய எண்ணுக்கு மாற்றினீங்கன்னா அது சமபீனமாக போய் சேருது. அதே இந்த பின்னம் வந்து நீங்க இந்த பின்னத்தை நீங்க வந்து சுருக்கும் போது அது சுருங்கிய பின்னமாக மாறுது. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது வந்து கீழே வந்து எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா வந்து 1வது கேள்வியில 10 8 கொடுத்துருக்காங்க. 8 10 இந்த வாய்ப்பாடில் உள்ளது. 2வது வாய்ப்பாடு 2 2 4 2 6 4 2 8 5 2 10. அப்போ இந்த 10 அவங்க வந்து 2வது வாய்ப்பாடில் வந்து வகுக்கும்போது வாய்ப்பாடோட உடைய தானே முன்னுக்குள்ளே எந்தனை வகுத்தலோட விடையின்னு சொல்லு எழுதிட்டாங்களா? இப்போ அடுத்தது 8 2 தான் வகுக்கணும், ஒரே எண்ணில் தான் வகுக்க முடியும், 2வது வாய்ப்பாடில் தான். அப்போ 8வது வாக்கிங் எடுத்து வரும், 4 2 8 தானே. அப்போ நேரில் என்ன வரும்? 4 2 8. அடுத்தது 6 8 எந்த வாய்ப்பாட்டில் இருக்குது? அதே 2வது வாய்ப்பாடில் தான். அப்போ இந்த 6 வந்து 2வது வகுக்கும் பொழுது விடை என்ன கிடைக்குது? 3. இப்போ இந்த சுருங்கிய பின்னம் வந்து நீங்கள் சரியாக சுருக்கியிருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுவீங்க. சரி பார்க்கலாம். எப்படின்னா இப்போ பின்னாடியிலிருந்து வரும்போது பெருக்கலாக நீங்கள் பார்க்கணும். அதாவது 2 6
அதே ரெண்டால பிறகுனா கரெக்டாக வருதா, 4 2 8 கரெக்டாக வருதா, நீங்கள் சரியாக சுருக்கிருக்கீங்க. சரிபார்த்தல் வந்து சமபின்ன மாதிரி நம்ம வந்து சரி பார்த்துக்கலாம். சரி, இப்போ 3வது கேள்வி புசுக்குவோம். 10 5 எந்த வாய்ப்பாடில் இருக்கு? 2வது வாய்ப்பாடில் 5வது வாய்ப்பாடில் இருக்கு. வாய்ப்பாடு 5வது வாய்ப்பாடு, அதாவது 1 5 5, 2 5 10. அப்போ 5 வெட்டி எத்தனை என்ன வரும் அவருடைய 1. 1 5 5 தானே, 5 5 வகுக்கும் போது 1 தான் வரும். 1 5 5 10 2 10 என்று வந்து பெருக்கல் கணக்கு வாக்கத்தில் இருக்கிறதுனால வாய்ப்பாடலே வந்து நீங்கள் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். வாய்ப்பாடோட மின்னுக்குள்ள எண்ணா வந்து வகுத்தலோட விடை நான் சொன்னேன். இந்த எண் தான் வந்து சுருங்கிய பின்னத்துக்கு நீங்கள் விடையாக எடுத்து நீங்கள் எழுதலாம். வாய்ப்பாடை மனநம் பண்ணியிருந்தால் சுலபம், அப்படி இல்லையா நீங்கள் இந்தமாதிரி வாய்ப்பாடை எழுதி பார்த்து பயிற்சிகளை நீங்கள் செய்யணும்.